கிளையை அன்பிற்கினிய இனிய நண்பர் ஜகாங்கீர் அவர்களுடைய ஏற்பாட்டிலும் இந்த பிரான்சைஸ் எடுத்து நடத்தக்கூடிய அருண் மற்றும் இளவரசி யார் வந்து எந்த நிகழ்ச்சியை செய்தால் சரியா இருக்கும் என்று எண்ணி இன்று இளைஞர்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க வேண்டும், அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இந்தியாவிலே இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் என்று முன்மாதிரியாக திகழக்கூடிய ஒரே அமைச்சர் அண்ணன் திரு மா சுப்பிரமணிய திருக்கரத்தால் இந்த ஜிம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கூடிய இந்த மண்டல குழுவின் தலைவர் பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் திரு துரைராஜ் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கினி அண்ணன் திரு பாஸ்கர் அவர்களே, இனிய சகோதரர் திரு வே ஆனந்தம் அவர்களே, வட்ட இளைஞர் அமைப்பாளர் கோகுல் அவர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று எத்தனையோ தொழில்கள் இருக்கிறது, இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கடும் போட்டி தான். இன்னைக்கு அதிகமான ஜிம்முகள், அதிகமான புது புது டெக்னாலஜி ஒர்க் அவுட்ஸ் வந்துட்டு இருக்கு. எல்லா தொழிலையும் அந்த தொழில் நடத்துகிற ஓனர்களுக்கு இருக்கும், ஆனால் இதில் ரெண்டு பேருக்கு லாபம், வந்து ஒர்க் அவுட் செய்கிறவங்களுக்கும் லாபம், நடத்தக்கூடியவங்களுக்கும் லாபம். ஆக ஒரு உண்மையில் ஒரு சிறப்பு வாய்ந்த தொழில் இது. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் அனைத்துமே லாக்டவுன் செய்யப்பட்டது. அப்போது அன்பிற்கினிய சகோதரர் ஜகாங்கிரனிடம் வந்து அங்கே தமிழ்நாடு சின்ன அசோசியேஷன் அங்கே வந்து நம்ம இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மனு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். உடனடியாக கொடுத்தார். அவர் கோரிக்கை ஏற்று இரண்டே நாட்களில் அந்த மனுக்கான தீர்வை செய்தவர் தான் அன்பிற்கினிய சேப்பாக்கு திரளிக்கணி சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த வகையில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த கொரோனா கட்டுப்பாடை மாவட்ட வாரியாக மிக சிறப்பாக கையாண்டு லாக்டவுனை ஸ்மூத் பண்ணி இன்னைக்கு இந்த தமிழகத்தில் இந்த கொரோனா ஓரளவு கட்டுப்படுத்தினா ஒரே காரணம் முதலமைச்சரோட நிர்வாகத்திறமையும். ஆனால் மாசுபடி 24 மணி நேரம் பணி என்பதை யாரும் எந்த காலத்திலும் மறந்து போக முடியாது. இன்றைக்கெல்லாம் நம்மளாம் நிம்மதியாக தொழில் செய்யிட்டு இருக்கோம்னா அது தமிழக அரசு தான் முழு காரணம். ஆக இந்த ஜிம்மை திறந்து வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் வெறும் அமைச்சர் மட்டுமல்ல, வெறும் மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு அண்ணன் மண்டலக்குளத்தலைவர் சொன்ன போல தான் அவர் கால் எலும்புகள் துண்டு துண்டாக உடைந்து நடக்கவே முடியாது, நீ நடந்தாலே மெதுவாக தான் நடக்க முடியும் என்று மருத்துவர்கள் சொல்லினார்கள். அதை முறியடித்து காமித்து இன்று 121 கிலோமீட்டர் மாரத்தானை படைத்து உலக சாதனை படைத்திருக்கார் என்று சொன்னால் இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த ஒரு அமைச்சர் இந்த ஜிம்மை திறந்து வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவர் தான் இந்த ஜிம்மை திறந்து வைத்திருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கும் என்று சொல்வார்கள் அண்ணன் அவர்கள். இந்த 11 கிளைகளில் 3 கிளைகளில் திறந்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த ஜிம்மோட 100வது கிளையும் அவர் தான் திறந்து வைப்பார் என்று உங்களை வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூடுதலாக ஆக்கி தமிழ்நாடு முழுவதிலும் இதனுடைய சாம்ராஜ்யம் பரவ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.